இந்த அனைத்து தொலைக்காட்சிகள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய தமிழ் திரைப்பட வர்த்தகர்கள் சார்பாக முதல் கணம் வணக்கம், இரண்டாவது நன்றி. நாலு நாட்களாக திரையரங்கில் மூடியிருந்தோம். உங்களுடைய கோஆபரேஷன் அவ்வளவுக்கும், பொறுமையாக இருந்த உங்களுக்கும், எங்களுடன் சேர்ந்து இது நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் போராடுறாங்க எங்களுடன் நின்ற அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இன்று நாலாவது நாளாக இன்று அனைத்து திரையரங்களும் சுமார் 1000 திரையரங்குகள் மூடியிருக்கின்றன. ஒரு நாளைக்கு சுமார் 20 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாலு நாளாக இருந்தும் வேறு வழி இல்லாமல் எங்களுடைய இயலாமையினால் தான் மூடினோம். அதை சர்க்காரும் நன்றாக புரிந்து கொண்டார்கள். நாலு நாளாக பலவிதமான மீட்டிங் நடந்தது, பல செக்ரட்டரிகள் நடந்தது. முக்கியமாக மாண்புமிகு அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் திரு வீரமணி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள், அப்புறம் எங்களுடைய சினிமா மந்திரி கடம்பூர் ராஜு அவர்கள், இவர்கள் போக ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, அப்புறம் எல்லா செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி கூட ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருந்தாங்க. எல்லோரும் எங்களுடைய சிரமங்களை புரிந்து கொண்டாங்க. புரிந்து கொண்டு இன்றைக்கி கரெக்டாக ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. அதாவது என்ன, முதலமைச்சரும் எங்களுக்கு 3-4 தடவை பார்த்துட்டாங்க இது சம்மந்தமாக. அவங்க இன்றைக்கும் முதலமைச்சர் மற்ற மந்திரிகளோடு டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த சொல்யூஷன் வந்திருக்காங்க. அதாவது எங்களுடைய சிரமங்களை புரிந்து கொண்டு இந்த இன்றைக்கி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டேக்ஸ்னு புதுசாக ஒன்று வந்திருக்கு இல்லையா, இந்த வரி போடலாமா வேண்டாமா, அப்படி போடுறதுன்னா எவ்வளோ போடுறது, இல்லை வேண்டாமே வேண்டாமா, இதெல்லாம் தீர்மானிக்கிறதுக்காக அரசு தரப்பில் கமிட்டி மெம்பர்களும் எங்கள் தரப்பில் ஒரு கமிட்டி மெம்பரும் போட்டு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. இந்த கமிட்டியின் முடிவு கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு நம்புகிறோம். அதில் எந்த விதமான இது சந்தேகம் கிடையாது. ஏன்னா அனைத்து அமைச்சர்களும் எங்களுடன் தான் இருக்காங்க இந்த விஷயத்தில். அதனால் நாளை காலையிலிருந்து அனைத்து திரையரங்குகளும் எப்பொழுதும் போல் படங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், திரையரங்கள் அனைத்தும் திறந்திருக்கும். இதனுடைய எங்களுடைய தலைவர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அனைவரும் சார்பாகவும் நான் கூறுவதெல்லாம் ஏகமனதாக நாளைக்கு திரையரங்குகள் திறக்கப்படும். கமிட்டியில் எங்கள் பகுதியில் 8 பக்கம் இருக்க, 8 பேர் இருக்காங்க. அவங்க சைடில் எத்தனை பேர் எனக்கு தெரியாது. எப்போ இருக்க ரேட்டே தான் நாளைக்கு. இல்லை சார், முன்பாக வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க டிக்கெட்டுக்கு இப்போயே வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 62 ரூபா அல்லது 68 ரூபா வரைக்கும் வரி போட்டு சொல்லிடுவா. நீங்கள் கேட்குற கேட்டு நானே பதில் சொல்லிடுவா. டிக்கெட் ரேட் என்னவோ, ஜிஎஸ்டி அதுக்கு மேலே, எல்லா பொருளுக்கும் மாதிரி. கடையில் போய் என்னவோ ஒரு பொருள் வாங்கினா ஜிஎஸ்டி மேலே கொடுக்குறீங்களே, அந்த மாதிரி ஜிஎஸ்டி அதற்கு மேலே. இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்க விளக்கம். எதிர்கட்சியிலோட என்னங்க, 120 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நாளைக்கு வந்து படம் பார்க்க வந்தா காலைல 10 மணிக்கு எவ்வளோ டிக்கெட் நான் வாங்கணும் காசு? அந்த ஒரு தியேட்டருக்கு போனீங்கன்னா 120+28% எனக்கு கால்குலேட்டரில் கரெக்டாக சொல்கிறதுக்கு. சொல்லுங்க, எல்லாருக்கும் சந்தோஷமா முடிவு எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின்லாம் கூட உள்ள பேசியிருந்தாங்க. அப்போ பதிலுரையெல்லாம் அமைச்சர்லாம் கொடுத்துருந்தாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? தமிழக மக்கள் அவ்வளவு பேரும் கேட்டிருக்காங்க, அவர் மட்டும் இல்லைங்க, எல்லா தமிழகத்தில் இருக்க அனைவரும் கேட்டிருக்காங்க. ஓகே, நன்றி. இதே நேரத்தில் திரைத்துறை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருக்கும், ஆனால் எங்ககிட்ட வந்து பேசலன்னு சொல்லி கருணாஸ் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, இதை எப்படி பாக்குறீங்க? இனிமே அந்த மாதிரி குறை வராம நாங்கள் பாத்துக்கிறோம். நடந்தது நன்மைக்கு, நடந்தது நன்மைக்கு, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ, வணக்கம்.